மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம் இந்தியாவில் ஏழு தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக, ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842739500 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10-4 வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், விஐபி கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 2823-6780 அண்ட் 2823-0072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்திரை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 2259332. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்திய சாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும். நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும், என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும், சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம். அவ்வளோ பாரம்பரியமிக்க இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் தமிழ்நாட்டில் 7 தலைமுறைகளாக இந்த சித்த வைத்தியசாலையில் ஒரு பொய்யோ ஒரு ஏமாற்று வேலையோ எதுவுமே செய்யாமல் மக்களுக்கு முறையாக வைத்திய முறைகளை சிகிச்சை பண்ணி அவங்ககிட்டலாம் நல்ல பெயர் எடுத்து கைராசியான ஒரு ஸ்தாபனமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி இந்தளவு 7 தலைமுறைகள் தொடர்ந்து இந்த வைத்திய ஸ்தாபனம் செஞ்சு வந்துட்டுருக்குறோம். எனது முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி அவர்களுடைய காலத்தில் இருந்து என்னுடைய பேரன் சிவராஜ் சிபி காலம் வரலும் பார்த்திங்கனாக்க இந்த தொழிலை வந்து முறையாக தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சு வர்றதுனால தான் இவ்வளவு நன்மதிப்பை பெற்ற ஒரு ஸ்தாபனமாக விளங்கி வந்துட்டுருக்குறோம். என்ன காரணம் அப்படின்னாக்க, நாங்கள் சிகிச்சை பண்ணுற இதில் எந்த வியாதியாக இருந்தாலும், எந்த மாதிரி வியாதிகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு அதிகமான நாள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு சிகிச்சை பண்ணி முறையாக 6 மாதமோ 9 மாதமோ 12 மாதங்களோ சிகிச்சை பண்ணி அவங்களை குணப்படுத்தி கொடுத்து அவங்களை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்தாபனம் அப்படிங்கிறத இதை பெருமையான இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஸ்தாபனம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு பெரிய ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தில் இன்றைக்கி இருக்க காலகட்டங்களில் பார்த்திங்கனாக்க எல்லா வியாதிகளும் சிகிச்சை பண்ணிட்டுருக்கோம். எல்லா வியாதிகளுக்குமே சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த வியாதிக்கு தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு கிடையாது. ஆனால் இன்றைக்கி இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சதில் நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும், மகன் போன்ற வாலிபர்களும், என் உடன் பிறந்த சகோதரர்களும், வாழ்க்கை என்னளவுக்கெல்லாம் சின்ன பின்னம் ஆயிட்டுருக்கு அப்படிங்கிறத மனசில் ரொம்ப வருத்தமும் வேதனையும் இரத்த கண்ணீர் வடிக்கிறதுனால தான் ஏன் நாம் இந்த வியாதிக்கு சிகிச்சை பண்ணக்கூடாது, ஏன் இதில் பண்ணி அவங்களெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியடை வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு,
இல்லற இன்பத்துக்கு ஈடுபாடு முடியாமை, இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத தமிழ்நாட்டில் என்ன தவிர, தமிழ்நாட்டில் என்ன தவிர இந்த அளவுக்கு விவரங்களை சொல்லி உங்களையெல்லாம் திசை திருப்பி உங்கள் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி உங்களையெல்லாம் நல்ல முறையில் கொண்டுகிட்டு வர ஸ்தாபனம் வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது. ஏன்னா இவ்வளோ மூலிகை ரகசியங்கள், அபரிதமான மூலிகை ரகசியங்கள் கையில் இருக்கிறதுனால இந்த வியாதியை, பலகீனத்தை, இல்லை குழந்தை பாக்கியத்தை சொல்லி வச்ச மாதிரி அவங்கள மகிழ்ச்சி தரக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்துக்கிட்டு வந்துட்டுருக்கிறதுனால தான் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் எனது பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தாத்தா 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 தாத்தான்னு உயிரை விடுறாங்க என் மேலே. ஏன் உயிரை விடுறாங்க? அந்த அளவுக்கு பேர பசங்க மேலேயும் மகன் போன்ற வாலிபர்கள் மேலேயும் நான் அளவு கடந்த பாசத்தை வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய தமிழ்நாட்டில், நான் பிறந்து வளர்ந்த தமிழ்நாட்டில் என்னுடைய பேர குழந்தைங்க மேலேயும் மகன் போன்ற வாலிபர்கள் மேலேயும் ஏன் என் உடன் பிறந்த சகோதரர்கள் மேலேயும் அவ்வளோ ஆசை பாசம் வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இந்த வியாதியை வந்து சண்டை போட்டு சொல்கிறேன், திட்டி சொல்லி பார்க்குறேன், கெஞ்சி சொல்லி பார்க்குறேன், காலில் உளுந்து கெஞ்சாத குறையாக கேட்குறேன், கண்ணு தப்பு செய்யாதீங்கடா, கண்ணு தாத்தா சொல்கிறேன்டா தப்பு செய்யாதீங்கடா. ஏன்னா நம்மளாம் சின்ன வயசில் யோஜனை பண்ணி பார்த்தோம்னாக்க நம்ம பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாத்தியார்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க, பாடம் புரியலைன்னா சண்டை போடுவாங்க, திட்டுவாங்க, கடைசியில் அடிப்பாங்க. அவங்க சண்டை போடுறதோ திட்டுறதோ அடிக்கிறதுக்கோ எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் அமைஞ்சு நாம் நாளை வாழ்க்கையில் வந்து பின்னாடி நல்ல முறையில் வந்துடணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல, ஆசிரியர்களுக்கு நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல, ஆனால் அவங்க நம்மளை திருத்தி நல்ல முறையில் கொண்டுட்டு வராங்க இல்லையா, அதுக்காக தான் அந்த மாதிரி அவங்க சண்டை போட்டு சொல்லுவாங்க. அப்போ நம்ம பின்னாடி ஒரு காலத்தில் நினைப்போம், ஐயோ இந்த வாத்தியார் இப்படி சொல்லி கொடுத்தாரு, அப்படி சொல்லி கொடுத்தாரு, திட்டினார், அடித்தார், நம்ம படிக்காமல் விட்டுட்டுமே அப்படின்னு வயசான நேரத்தில் கவலைப்படுறோம் இல்லையா. அதே மாதிரி தான் இந்த தாத்தா சொல்கிற விஷயங்கள் இந்த வயசில் இந்த சின்னத்திரையை பார்த்துட்ருக்க தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை ஆயிரம் இல்லை எத்தனை லட்சம் பேர் இந்த சின்னத்திரையை பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அவ்வளோ பேரும் ஒரு 5 நிமிஷம் வேறு சேனல் மாற்றாதீங்க. இந்த சேனலை மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் எப்படின்னாக்க ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வந்து தினசரி வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாள் சொல்கிற விஷயங்களும் ஒவ்வொரு வியாதியை பற்றியும் ஒவ்வொரு வியாதிஸ்தர்கள் வரும்போதும் அவங்க பாதிக்கப்பட்ட விஷயங்களை எங்கிட்ட சொல்லும்போது அவங்க ஊர் பேரை மாற்றி அவங்க எந்த மாதிரியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு எப்படியெல்லாம் குணப்படுத்தணும் அப்படிங்கிற விவரத்தை உங்களுக்கு சொல்லி வரேன். இது உங்களுக்கு ஒரு படிப்பணியாக அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஏன்னா நான் பணத்தை சம்பாதிக்கணும், என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற தொழில் கிடையாது இது. என் பொண்டாட்டி பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப வசதி பண வசதியோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் செய்கிற தொழில் கிடையாது இது. என்ன காரணம் அப்படின்னா என் முப்பாட்டனார் முத்துலிங்கம் சாமி காலத்திலேருந்து என்னுடைய பேரன் சிவராஜ் சிபி காலம் வரலும் பார்த்தீங்கன்னாக்கா பழைய சாத்தில் கம்பாக இருந்தாலும் சரி, கேழ்வரகாக இருந்தாலும் சரி, களியாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். இன்னமும் எங்கள் வீட்டில் வந்தீங்கன்னாக்கா அந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், எந்த நேரத்தில் வந்தீங்கன்னு கேட்டிங்கனாலும் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னும் 2-3 தலைமுறைக்கு இந்த வசதியை பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் நான் பேசுகிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பொய்யை பேச மாட்டேன். இந்த சிவராஜ் தாத்தா வந்து ஒரு பொய்யை கூட பேச மாட்டேன். என்னுடைய தமிழ்நாட்டில் பிறந்த என்னுடைய பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் ஏமாற்ற மாட்டேன். அவங்க வாழ்க்கையில் இந்த மூலிகை ரகசியம் தெரிஞ்சேன்னா கண்ணு 71 வயசை தாண்டி 72வது வயசில் வந்துக்கிட்டு இருக்கேன் கண்ணு. இந்த வயசில் நான் இந்த விஷயத்தை சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் என்னுடைய மனசில் இருக்கிற ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு மூலிகை ரகசியங்கள், அளவு கடந்த மூலிகை ரகசியங்கள், அபரிதமான மூலிகை ரகசியங்கள் தெரிஞ்ச சித்த வைத்தியர் தமிழ்நாட்டில் என்னை தவிர அதிகம் யாருமே கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமாக ஆதாரமாக என்னால் சொல்ல முடியும். என்னை தவிர இந்த அளவுக்கு சொல்கிற விஷயங்கள் எந்த சித்த வைத்தியரும், நீ கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ்லாம் எடுத்துக்க, உலக நாடுகள் எங்கே வேணுமானு சித்த வைத்தியர் இருந்தாலும் எடுத்துக்க, இந்த அளவுக்கு முறையாக ஒரு வைத்திய தொழிலை சொல்லி
நம்ம பேர பசங்களையும் மகன் போன்ற வாலிபர்களையும் குணப்படுத்தி கொடுக்குற ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில். இந்த சிவராஜ் தாத்தா உரையே ஒரு ஆள்னால் மட்டும்தான் முடியும். நீ இந்த பலகீனத்தில் நான் சொல்லி வந்துக்கிட்டே இருக்கேன், ஆரம்ப காலத்திலேருந்து நான் சொல்லி வந்துட்டுருக்கேன், கண் தப்பு செய்யாதரா, வாழ்க்கை இந்த மாதிரி வீணாக போயிடும், வாழ்க்கை இந்த மாதிரி வீணாக போச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது, நீ எதுலேயுமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவேன். நண்பர்கள் சொன்னாங்கங்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கங்கிறான், எல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி கை பழக்கத்தில் தவறு செய்கிற, தவறான பெண்ணுக்கிட்ட போகிறேன், தன்னை விட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிறேன், கை பழக்கத்தில் தவறு செய்கிற, தவறான பெண்ணுக்கிட்ட போகிற, தன்னோட வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போகிற. இது வந்து எப்படின்னா, முதல்ல வந்து 2 வருஷம் 3 வருஷம் வரலாம் உனக்கு ஒன்றுமே தெரியாது, அபரிதமான அளவு நீ தப்பு செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உடம்பு திடகாத்திரமாக இருக்கும், அப்படியே பார்க்குறதுக்கே உனக்கு லட்சணமாக இருக்கும், என்னடா இத்தனை தடவை தப்பு செஞ்சுருக்கோமே நல்லா இருக்கிறமே அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டே இருப்ப. ஆனால் 3 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இதனுடைய பாதிப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே காட்டும். டே திருந்திக்கடா, டே திருந்திக்கடா கண்ணு, டே திருந்திக்கடா அப்படின்னு சொல்லி அது வந்து வெளியே நமக்கு காட்டும். எப்படி காட்டும்? முதல்ல கை கால் அசரிக்க ஏற்படுத்தும், ஞாபக சக்தி குறையும், தலை மயக்கம் வரும், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்காது, எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேகம் நீங்கள். கை கால் அசரிக்க, ஞாபக சக்தி குறையிறது, தலை மயக்கம், தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்குறதில்ல, எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேகம் நீங்கள். சாதாரணமாக வீட்டை பூட்டிகிட்டு போவான், பூட்டினோமா என்னான்னு அவனுக்கே சந்தேகம் வந்துடும். அந்தளவு ஞாபக சக்தி அப்படியே குறைச்சிக்கிட்டு வரும்போது கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்புனுடைய கீழ் குறுத்தும் வழி வரும். இந்த பாதிப்பு எப்படின்னா, ஒரே சமயத்தில் எல்லா பாதிப்பும் வந்து ஒட்டுக்காக வந்து பாதிக்காது, ஒவ்வொரு பாதிப்பாக காட்டும். டே கண் திருந்துறா, டே கண் திருந்துறா, டே கண் திருந்துறா, டே கண் திருந்துறான்னு சொல்லிக்கிட்டே வரும். இவன் அலட்சிப்படுத்திக்குவான், நம்ம தான் திடகாத்திரமாக இருக்கிறவன் கண்ணாடி. ஏன்னா என்னுடைய பேர பசங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற என்னுடைய பேர பசங்களை பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் இருக்க என்னுடைய பேர பசங்க கிராமத்தில் விவசாயம் செய்கிற பேர பசங்கள்லேருந்து பட்டணத்தில் இருக்கிற பேர பசங்க வரலும் பார்த்தீங்கன்னாக்க, அப்படியே அழகு சிந்துற அளவுக்கு இருப்பானுங்க ஒவ்வொரு பேர பசங்களும். ஒரு பையன் கூட சோட போக மாட்டான் தமிழ்நாட்டில், அவ்வளோ பேரும் அழகு சிந்துற அளவுக்கு இருப்பானுங்க. அப்படியே சும்மா ஜெஜாண்டிக்காக உருவம் விரிஞ்ச மார்பகம், அங்கே அவயங்களில் பார் எந்த குறையும் இருக்காது, அங்கே அவயங்களில் எந்த குறையுமே இருக்காது, அப்படியே அழகு சிந்த அளவுக்கு இருப்பானுங்க. ஆனால் இந்த படுபாவிங்க அழிக்கிறானுங்க பார் சக்தியை. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை கை பழக்கத்தில் தப்பு செய்கிறான், பெண்ணுக்கிட்ட தொடர்பு வைக்கிறான், இந்த சக்தியை வீண் பண்ணுறது இன்ன காரண காரியங்களும் கிடையாது. அந்த அளவு சக்தியை வீண் பண்ணிக்கிட்டு வரும்போது கடைசியாக அந்த அறிகுறியெல்லாம் தெரிஞ்சு கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குறுத்தும் வழி வரும்போது ஆண்குறி என்ன பார்க்கணும், அந்த காய் பகுதி ரெண்டும் பாருங்கள், அப்படியே பந்து மாதிரி, அப்படியே ஒரே பந்து மாதிரி இருக்கும் அந்த காய் பகுதி. அந்த மாதிரி தான் ஆண்டவன் படைப்பில் கொடுத்துருக்கான். ஏன்னா ஆண்டவன் சாதாரணமாக கொடுக்கல, ஒவ்வொரு மானிட ஜென்மத்துக்கும் 13 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே விந்து கட்டுப்பாடை சேமிப்பு பண்ணி வச்சு, அந்த விந்து கட்டுப்பாட்டில் இல்லற அன்பத்தில் மனைவியை சந்தோஷமாக அனுபவிச்சு, அதில் விந்தில் கற்பணுக்கள் நல்ல முறையில் இருந்து அதில் குழந்தை உண்டாகி நீங்கள் 3 பேரும் சந்தோஷமாக 100 ஆண்டு 100 ஆண்டு இருக்கணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் நமக்கு கொடுத்துருக்கான். இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னு திட்ட முடியல, என் பேர பசங்களை திட்ட முடியல, மகனை திட்ட முடியல, சண்டை போட முடியல, பேர பசங்களையும் மகனையும் சண்டை போட்டு பேச முடியலனால சங்கடமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் எனக்கு பேரனுங்களாச்சே, சொல்லு என்னதான் இருந்தாலும் எனக்கும் மகன் தானவன், அவனை எப்படி திட்ட முடியும், தெரியாமல் தப்பு செஞ்சு வந்துட்டான், தெரியாமல் தப்பு செஞ்சு வந்தவனை இந்த தாத்தா திருத்தித்தானே ஆகணும், சொல்லு இந்த தாத்தா திருத்தித்தானே ஆகணும் அவனை அப்படிங்கும்போது அவனுக்கு உண்டான முறையை சொல்கிறோம். இந்த முறையை சொல்லிட்டு வரும்போது இந்த ஆண்குறியோட காய் பயிர் ரெண்டும் அப்படி பந்து மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவன் ஒரே ஒரு முறை ஒரு பெண்ணுக்கிட்ட இல்லைன்னு பத்திரம் ஈடுபட்டானா, அந்த பெண் வந்து ஐயோ மாமா போது மாமா, ஏன் மாமா சிரமமாக இருக்கு மாமா, விட்டுரு மாமா, வேண்டாம் மாமா, விடு மாமா அப்படிம்பா. அவன் மனைவிட்டு ஈடுபடும்போது அந்த பெண் போது மாமா, விட்டுரு மாமா, சிரமமாக இருக்குது அப்படிம்பா. ஏன்னா அந்தளவுக்கு அந்த விந்து அந்த காய் பயிறு ரெண்டு பந்து போல் இருக்கும்போது அவனுடைய வீரியத்தன்மை பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1 அடி 1.5 அடி நீளத்துக்கு அந்த விந்து பீச்சி அடித்து போய் விடுவோம், 1 அடி 1.5 அடிக்கு மேலே பீச்சி அடித்து போய் விடுவோம். அந்த விந்தை எடுத்தினா அப்படியே தங்க கலரில் பவுன் கலரில் இருக்கும், அப்படியே கையில் ஒட்டாது.
இந்த கையில் மாற்றி எடுத்தீங்கன்னா இந்த கையிலையும் ஓட்டாது. அந்த அளவுக்கு இருக்கிற வேண்டிய இந்த பசங்க அழிச்சு தொலையறானுங்க, அழிச்சு தொலையறானுங்க. விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்ட்டு அழிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சக்தியெல்லாம் என்ன ஆகுது, அப்படியே தண்ணி போல் மூக்கு சளி எப்படி இருக்கு, மூக்கு சளி வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தண்ணி போல் நீட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பந்து போல் இருக்கிற காய் பகுதி அப்படியே கீழே ஒன்று தொங்கிக்கும். அப்புறம் இது மேலே இருக்கும், இது கீழே தொங்கும்போது இன்னொரு காய் மேலே ஏறிக்கும். இதே நிலைமைக்கு வருவான். வரும்போது ஆண்குறி வந்து நிலத்தை பார்த்து தொங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த நிலத்தை பார்த்து தொங்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போகும்போது தான் அந்த பயம் மனசில் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ ஆண்டவா, அந்த சேலத்தில் சிவராஜ் தாத்தா கத்திக்கிட்டு கிடந்தாண்டா, அந்த சிவராஜ் தாத்தா கத்திக்கிட்டு கிடந்தானே நம்ம கேட்காம விட்டுட்டுமே, அந்த சிவராஜ் தாத்தா கத்திக்கிட்டு கிடந்தான், என்னென்னமோலாம் விளக்கம்லாம் சொன்னானே, நம்ம அதை பார்த்துட்டு பார்த்துட்டு அந்த சேனலை மாற்றி மாற்றி விட்டுட்டு போனோமே, அந்த சேனலை பார்த்து பார்த்து மாற்றி விட்டுட்டு போனோமே, இன்றைக்கி அந்த தாத்தா சொன்ன மாதிரி இருக்குதுரா அப்படின்னோடனே பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும், மனசில் வந்து எதில் எடுத்தாலும் ஒரு சந்தேக எண்ணங்கள், பழகின நண்பர்கிட்ட பேசுகிறதுக்கு கூச்சம், சொந்தக்காருக்கு முன்னாடி போகிறதுக்கே ஒரு வெக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்டேஜ், எதில் எடுத்தாலும் ஒரு பயம். இந்த ஸ்டேஜுக்கு வந்த உடனே தான் அப்போ தான் இந்த விந்த செலவு பண்ணும்போது 2 வருஷம் தவறு பண்ணுவேன், 3 வருஷம் தவறு பண்ணுவேன், 6 வருஷம் தவறு சொன்னுவேன், 8 வருஷம் தவறு பண்ணுவேன், அந்த பாதிப்பு வரும்போது அவன் வாழ்க்கை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இன்றைக்கி என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள பேரப்பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள எனது பேரப்பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் இன்றைக்கி இந்த நிலையில் தான் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நான் சொல்கிற நிகழ்ச்சிகள் கேட்டு இந்த பையன் தெரிஞ்சிட்டான், அதான் இந்த பையன் தான் தெரிஞ்சிருக்கான், அதான் இந்த பையன் தெரிஞ்சிட்டான் அப்படின்னா அவனுடைய நண்பர்கள் சேர்க்க வந்து டே ஏண்டா பைத்தியக்காரனாக இருக்கிற அந்த சித்த வைத்தியனுக்கெல்லாம் அவனுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா, சித்த வைத்தியத்தை வந்து அவனால் ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லு பாரு. ஆங்கில மருத்துவர்லாம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாரு, வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்த டாக்டர் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அந்த மருத்துவர் அப்படி செய்கிறாரு, இந்த மருத்துவர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லுவான். ஆங்கில மருத்துவத்தில் பெரிய பெரிய படிப்பு படிச்சுட்டு வந்து வெளிநாட்டெலாம் போய் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க, அவங்ககிட்டலாம் போய் கேட்டோம்னா இதுக்கு உண்டான மூலிகை வேறு ரகசியங்களா அபரிதமாக சொல்லி நம்ம வியாதியை நல்ல முறையில் பண்ணி கொடுப்பாங்கடா. இவன் பைத்தியக்காரன் மாதிரி கத்திட்டு இருக்கிற சிவராஜ் டாக்டர் சொல்கிறத போய் நீ கேட்டுக்கிட்டு ஏமாந்து போறியாடா, வாடா பாரு நான் இன்றைக்கி கூட தப்பு செய்ய போகிறேன், வா போகலாம் ஜாலியாக போகலாம் அப்படிமா. ஆனால் அந்த பாதிப்பு அவனுக்கும் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆங்கில மருத்துவர்கிட்ட போகலாமே, ஆங்கில மருத்துவர்கிட்ட போகலாமேன்னா ஆங்கில மருத்துவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஆங்கில மருத்துவர்கள் அவ்வளோ பேருமே நாமெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு வணங்கக்கூடிய பெரியவர்கள். அவங்கெல்லாம் எப்படி இந்த ஆப்ரேஷன் செய்யக்கூடியவங்க, ஆப்ரேஷன் செய்யக்கூடியவங்க கையெடுத்து கும்பிடக்கூடிய பெரியவங்க, அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் தே நான் கையெடுத்து கும்பிட்றேன், அவங்க நல்ல முறையில் செஞ்சிட்டு இருக்கிறத பாராட்டி நான் வாழ்த்துறேன். ஆனால் அதில் ஒரு சில டாக்டர்கள் மட்டும் இவங்க தான் சித்த வைத்தியத்தில் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, சித்த வைத்தியத்தில் இவங்க இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன் நாம் மட்டும் சித்த வைத்தியத்தில் சொல்கிற முறைக்கு எதிர்மாறாக சொல்லக்கூடாது, எதிர்மாறாக எப்போ போட்டாலும் எதிர்மாறாக எங்கே கடை போட்டாலும் வியாபாரம் ஆகும். எந்த இடத்துல ஒரு ஆளுக்கு எதிராக எந்த இடத்துல கடை போட்டாலும் ஓடும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு இரவு நேர நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சில மருத்துவர்கள் பேசுகிறாங்களாம், நான் அந்த செய்தியை இதுவரைக்கும் பார்த்ததில்லை, நண்பர்கள் சொல்ல கேட்டிருக்கேன், சித்த வைத்தியத்தில் அவங்களுக்கெல்லாம் இதை பற்றி ஆதாரமும் கிடையாது, நிரூபிக்கவும் முடியாது அப்படிங்கிறார். இன்றைக்கி சொல்கிறேன், ஆங்கில மருத்துவர்கள் உலக நாடுகளில் இதே இதுவரை ஒரு வியாதிக்கு வந்து புதுசாக ஒரு மூலிகையை கண்டுபிடிச்சி அந்த வியாதியை குணப்படுத்தி, பாரு இந்த புதுசாக வந்திருக்க இந்த வியாதியை நான் கண்டுபிடிச்ச மருந்தால் குணப்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னு யாராவது ஒரே ஒரு ஆள் கையை தூக்குங்க பார்க்கலாம். ஆங்கில மருத்துவத்தில் இந்த வியாதிக்கு நான் அந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த வியாதியை வந்து என்னுடைய மருந்தால் குணப்படுத்த முடியும், நீ மூலிகை ரகசியங்களை சொல்லாத, உன்னுடைய ஃபார்முலாவையே சொல்லாத, நிரூபித்து காட்ட முடியுமா சொல்லுங்கள், நிரூபித்து காட்ட முடியுமா, நிரூபித்து காட்ட முடியாது. ஆனால் இந்த சித்த வைத்தியர் வந்து கிராமத்தில் பாரம்பரியமாக செஞ்சிட்ருக்கிற சித்த வைத்தியர் கிராமத்தில் ஒரு குடிசையில் இருப்பான்,
அந்த குடிசையில் இருக்கிறவங்ககிட்ட கூட போய் ஒரு வியாதிக்கு நீ மருந்து கட்டினா ஒரு 10 நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலங்காட்டில் ஏறி போய் ஏதோ மூலிகை தலையை பிரிச்சுக்கிட்டு வந்து அந்த தலையில் ஒரு இது மருந்து செஞ்சு கொடுப்பான். அந்த வியாதி பார்த்திங்கன்னா பசு பசு பசுன்னு போயிடும். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி வர வியாதியெல்லாம் குணப்படுத்தக்கூடிய சித்த வைத்தியம். ஏன்னா அவனுக்கு வந்து நிரூபணம் பண்ண முடியாது இல்லையா, அவனுக்கு வந்து நிரூபணம் பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படி நிரூபணம் பண்ண முடியாதுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும், நிறைய உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த சின்னத்திரையை பார்த்துட்டு இருக்க எத்தனையோ லட்சம் எனது உடன்பிறப்புகள் வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இதை வந்து நான் சொல்லலை. இல்லைனா அது எப்படி நிரூபிக்கிறோம், எந்த மாதிரி நிரூபிக்கிறோம், இதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு தான் காரண காரியங்கள் சொல்லணுமா அப்படிங்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமும் வேதனையும் இருக்குது. அதனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உள்ள சின்ன வயசு பசங்க, பேர பசங்க, மகன் போன்ற வாலிபர்கள், நீ பலகீனத்தில் எந்த மாதிரி தப்பு செஞ்சாலும் சரி, நீ எந்த மாதிரி தப்பு செஞ்சு 2 வருஷம் தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, 4 வருஷம் தப்பு செஞ்சுருந்தாலும் சரி, ஏன்னா இப்போ ஆங்கில மருத்துவத்தில் சொல்கிறாங்க வாயின்னு இருந்தால் எச்சி இருக்கும், மேகம்னு இருந்தால் மழை பொழியத்தானே செய்யுது, அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நான் வந்து 30 வயசில், 25 வயசில், 40 வயசில் நான் எந்த மாதிரி உடம்பு உருவம் இருந்தது, 30 வயசுலேயும் 40 வயசுலையும் என்னுடைய உடம்பத்தினுடைய உடம்பு எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ அந்த உருவம் இருக்கா, இப்போ அந்த உருவம் இருக்கா, இல்லை. வயது அதிகமாக அதிகமாக தளர்ச்சிகள் அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாம் எங்கள் மருத்துவ செஞ்சிருவேன். ஏன்னா ஏமாத்துறது எவ்வளோ தான் ஏமாற்ற முடியும், எவ்வளோ ஏமாற்றிட்டு இருக்க முடியும் சொல்லு. எங்களால் ஆங்கில மருத்துவத்தில் இதெல்லாம் செய்ய முடியும், அதெல்லாம் செய்ய முடியும், சாதனை பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னா, குதிரைக்கு கொம்பு முளைக்கணும்டா கண்ணு, குதிரைக்கு கொம்பு முளைக்கணும், புரியுதா? குதிரைக்கு கூட கொம்பு முளைச்சிரும், ஆனால் உங்கள் மருத்துவத்தில் இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறத பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிறத 7 தலைமுறைகளாக 199 வருடங்களாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் பாரம்பரியம் மிக்க சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையிலிருந்து இந்த சிவராஜ் சிவகுமார், இந்த சிவராஜ் சிவகுமார் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன், சித்த வைத்தியத்தில் மட்டும்தான் இந்த பலகீனத்தை, குழந்தை பாக்கியத்தை, ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் குணப்படுத்தி ஒரு படிக்கிற பையனை சந்தோஷப்படுத்தி அவனை மகிழ்ச்சியாக, தாத்தா நல்லா படிக்கிறேன் தாத்தா, தாத்தா இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டேன் தாத்தான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செய்ய முடியும் சித்த வைத்தியத்தில். திருமணமே பண்ண முடியல, எங்கள் அப்பா அம்மா திருமணம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பார், தவறு செய்கிறவர்களும் செஞ்சுட்டு தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிறவன் இருக்கான்ல, அவனை கூட அழகாக 6 மாதம் 9 மாதத்தில் குணப்படுத்தி கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக பண்ணி, தாத்தா சந்தோஷமாக இருக்கேன் தாத்தா, தாத்தா மகிழ்ச்சியாக இருக்கேன் தாத்தா, தாத்தா உன் மருந்து சாப்பிட்டேன் இன்றைக்கி மணவரையில் காலடி எடுத்து வைக்க போகிறேன் தாத்தான்னு சொல்லி நீ சொல்கிற அளவுக்கு இந்த தாத்தானால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பண்ண முடியும். ஏன்னா தாத்தா கிட்ட வந்து அவ்வளோ மூலிகை ரகசியங்கள் இருக்குது. 2வது, ஒரு பொய்யோ ஒரு ஏமாற்று வேலைகளோ இந்த தாத்தா உயிர் இருக்கிறவரும் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன் நான். அதனால் நீ என்ன மாதிரி பலகீனத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கி இந்த சின்னத்திரை பார்த்துட்டுருக்க யாராக இருந்தாலும் 10 நாளில் குணப்படுத்துகிறேன், 5 நாளில் குணப்படுத்துகிறேன், என் மருந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இப்போ தலைவலிக்கு ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன், தலைவலிக்கு மாத்திரை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உனக்கு எந்த அளவு டெட் பாய்சனாக இருக்கா அப்படின்னா அந்த மாத்திரையை சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தலைவலி உனக்கு போகுது இல்லையா. அந்த மாதிரி என்கிட்ட வாங்க நான் மூலிகை மருந்து தரேன், 5 நாள் மருந்து போதும், 10 நாள் மருந்து போதும்னு சொல்கிறாங்க. அதில் வந்து பண்ண முடியாது, ஏன்னா அவங்களாம் சின்ன வயசு பசங்க, அவங்களாம் சின்ன வயசு பசங்க, அவங்களுக்கு அனுபவமே பத்தாது, மூலிகை பற்றியே தெரியாது. அதனால் தமிழ்நாட்டில் இந்த பலகீனத்தமும் ஆண்மை குறைவும் குழந்தை பாக்கியமும் குணப்படுத்தி சிகிச்சை பெறணும் அப்படின்னா சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையில் வரத்துக்கு முன்னாடி எங்களை விட பெரியவங்க, நாங்களாம் கையெடுத்து வணங்கக்கூடிய பெரியவங்க வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் நாங்களாம் கையெடுத்து வணங்கக்கூடிய பெரியவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் சிகிச்சை பண்ணு, நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லலை, என்கிட்ட வா நான் சிகிச்சை பண்ணுவேன், சிவராஜ் தாத்தா தான் சிகிச்சை பண்ணுவேன், நான் தான் குணப்படுத்தி கொடுப்பேன், நான் இதுவரை யாரையும் கூப்பிடல, கூப்பிடவும் மாட்டேன். ஆனால்
இந்த ஆண்மை குறைவு, இல்லறம் பற்றி ஈடுபாடு முடியாமை, இந்த குழந்தை பாக்கியம், உன் வாழ்க்கையில் வந்து நீ வெற்றி அடைஞ்சு ஜெயிச்சு நல்ல முறையில் வாழ்க்கை அமையணும்னா சேலம் சிவராஜ் சித்தவைசாலை தவிர வேறு யாருனாலையும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் சத்தியமா இந்த நேரத்தில் நான் என் பேர பசங்களுக்கும் மகன் போன்ற வழிபர்களுக்கும் ஏன் என் உடன் பிறந்த சகோதரர்களும் கூட சொல்கிறேன் நான். ஏன்னா சித்த வைத்திய மூலிகை ரகசியங்கள். இப்போ நான் வந்து சண்டை போட்டு பேசுகிறேன், திட்டி பேசுகிறேன், கெஞ்சி பேசுகிறேன், அழுது பேசுகிறேன், காலில் உழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சுறேன் அப்படின்னா ஒரு நாள் நான் திட்டி பேசலாம், ரெண்டு நாள் திட்டி பேசலாம். நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மருந்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் என்னை இத்தனை ஏழு தலைமுறைகள் 199 வருஷங்கள் வளர விடுவாங்களா சொல்லுங்கள், யோகம் பண்ணி பாருங்கள், விடுவாங்களா? இந்த ஏழு தலைமுறை 199 வருஷம் வந்திருக்குதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் குணப்படுத்தி கொடுத்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி ஆஸ்மாகார மூலவியாதியை சர்ம நோயை குடல் புண்ணை மூட்டு வழியை எல்லா வியாதியும் குணப்படுத்தி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துறதுனால தானே ஏழு தலைமுறைகள் 199 வருடங்கள் வந்து இன்னும் 4 200 வருஷத்தில் காலடி எடுத்து வைக்க போகிறோம். அப்போ என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர பசங்க, மகன் போன்ற வாலிபர்கள், என் உடன் பிறந்த சகோதரர்கள், ஏன் என் மகள் போன்ற தெய்வங்கள் எல்லாமே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த சித்த வைத்தியம் இன்னைக்கு இந்த அளவு தலைச்சோங்கி நல்ல முறையில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் சிகிச்சை பண்ணி வந்துட்டுருக்குறோம். அதனால் இன்றைக்கி இந்த சின்னத்திரையை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமல் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே போய் யாருக்கிட்ட வேணுமானு பண்ணுங்கள், ஆனால் நிச்சயமாக குணப்படுத்த முடியாது. குணப்படுத்தி நான் நல்லா இருக்கிறேன்னு யாராவது ஒருத்தரே காட்டுங்க, நான் இந்த வைத்திய தொழில் விட்டுறேன் நான். ஏன்னா அவ்வளோ அபரிதமான மூலிகை ரகசியங்கள் கையில் இருக்குது. எந்த மாதிரி வியாதியாக இருந்தாலும், எத்தனை வருடம் பாதிக்கப்பட்டிருந்தாலும், நாங்கள் சொல்கிறதுல ஒரு தவறு என்னன்னாக்கா மாதங்கள் தள்ளி போகும். 6 மாதம் 9 மாதம்னா 6 மாதத்துக்கு முன்னாடியே குணப்படுத்தலாம், ஆனால் நடந்துக்கிற முறைகள் கரெக்டாக இருக்கணும். இப்போ சிகிச்சைக்கு வர பசங்க என்ன பண்ணுறானுங்க, 4 மாதத்தில் குணப்படுத்தி கொடுத்துருத்தாத்தா கல்யாணத்தை வச்சுட்டாங்க அப்படிங்களாம். 4 மாதத்தில் முடியாதுப்பா, நீ மருந்து சாப்பிடு, முன்ன பண்ண வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா சரி தாத்தாலும் மருந்து வாங்கி சாப்பிட்லாம். நமக்கே தெரியாமல் அந்த பையன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கைப்பழத்தில் செஞ்சிடலாம் அப்படின்னு தவறு செஞ்சானா நாம் பக்கத்தில் தடுக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு நாள் தப்பு செய்யலான்னு தவறு பண்ணுறான், ஒரு பெண்ணுக்கிட்ட போகிறான், நான் பக்கத்தில் தடுக்க முடியாது. இந்த தாத்தா உன் வியாதியை குணப்படுத்தி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வர, நீ இந்த மருந்தை சாப்பிட்டு நல்ல முறையில் வந்துடுவே அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் மருந்து கொடுக்குறேன். ஏன்னா 365 நாள் நான் உன்னோடு இருந்து உன்னை திருத்த முடியாது. உனக்கு தூக்கத்தில் சக்தி வெளியானாலும் அதே தப்பு தான், ஒன்றுக்குள்ள வெளியானாலும் அதே தப்பு தான், மலத்தில் வெளியானாலும் அதே தப்பு தான். அதனால் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த பலகீனம், ஆண்மை குறைவு, இல்லறம்பத்துக்கு ஈடுபாடு முடியாமல் அப்படிங்கிறத இன்னையிலேருந்து எந்த மருத்துவ விட்ட போனாலும் நீங்கள் குணப்படுத்தி நல்ல முறையில் சந்தோஷமாக இருக்க முடியாது, ஆணித்தரமாக என்னென்னு சொல்ல முடியும். அதனால் நீங்கள் வந்து இந்த சேலம் சிவராஜ் தாத்தாட்ட சிகிச்சை பண்ண வேண்டாம், ஆலோசனை பண்ணுங்கள். ஆலோசனை பண்ணும்போது நான் சொல்கிற முறைகள், நான் சொல்கிற பத்தியங்கள், நான் சொல்கிற என்னென்ன விவரங்கள் சொல்கிறனோ அதை கேட்டு உன்னால் நடந்துக்க முடியும்னா 13-25 வயசு உள்ளே இருக்கிறவங்களுக்கு சிகிச்சையே வேண்டாங்கன்னு என்னுடைய அறிவுரையே போதும் உங்களை திருத்தி நல்ல முறையில் கொண்டுட்டு வந்து விடுறதுக்கு.